உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நடந்திருக்குது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை எப்படி பார்க்க? இந்த மொத்த முதலீட்டாளர் மாநாடும் ஏமாற்று வேலை. ஏன் சொல்கிறேன்னா, சிபிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையா ஃபர்ஸ்ட். இப்போ அதனால இங்கே உள்ள எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வாழ்வியல் மாற்றங்கள் செய்ய முடியும்? இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கு. அதை சிபிசிஎல்லுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க ஆட்டோமேட்டிக் கெயிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். அது அதை ஒரு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டினாங்கன்னா தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்னா. இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. கிட்டத்தட்ட படித்த பட்டதாரிகள் இங்கே பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இது மாதிரி நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் வந்தால் தானே பண்ண முடியும். இல்லை, அது என்ன டைப் ஆஃப் வேலை வாய்ப்புகள்? இங்கே வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கு, அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கு. இதை ரெண்டையும் ஊக்குவிக்கிற ஒரு நிறுவனங்கள் சொல்லுங்க. நீங்கள் வந்து பார்க்கிங் அலாட் பண்ணுறதுக்கும் இல்லை பார்க்கிங் பாய்க்கும் இல்லை ஆஃபீஸ் பாய்க்கும் இல்லை நீங்கள் அங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை கொடுத்தா வேலை வாய்ப்பு கிடையாது. இல்லை ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி திறந்தீங்கன்னா போய் டெலிவரி பாய்க்காகவா ஒருத்தர் இன்ஜினியர் படிக்க வைக்கிறாங்க? இல்லை அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே அங்கே வேலை வாய்ப்பே உருவாக்கப்படணும். இப்போ அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் செய்யும் பொழுது இப்போ பெருநிறுவனங்களை உள்ள கொண்டு தான் ஜியோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷம் அவங்களுடைய பெட்ரோல் பங்க் அதிகமாக திறக்கிறாங்க. ஸோ அப்போ கேஸ் என்ன பண்ண போகிறாங்க, பெட்ரோல் பம்ப் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 500 பேருக்கு 2 ஷிஃப்டில் வேலை கொடுத்தா இது எப்படி ஒரு வேலை வாய்ப்போ தனிநபரை ஊக்குவிக்கும்? தொழில்நிலை கொண்டு வந்து அவங்க எடுத்து அவங்க ஒரு சோலார் பேனல் போட்டு அவங்க மத்திய தொகுப்பில் வித்துட்டு போகிறதுக்கும் வேறு மாநிலங்கள் விற்கிறதுக்கும் இதனால் தமிழகத்தில் தமிழக அரசுக்கும் பயனில்லை, தமிழக மக்களுக்கும் பயனில்லைன்னு சொல்லுங்கள். இது மூலமாக தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதற்கான சிறு குறு தொழில்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்க தொழில்கள் நசுங்கிட்டு இருக்கு. அதை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சுயோதவி குழுக்கள்லாம் நிறையா இருக்கு, அதெல்லாம் டோட்டலாக நசுங்கி போயிருக்கு. அவங்கெல்லாம் இந்த துறைகளே விட்டு கூலி வேலைக்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் போய் நிற்க வேண்டிய அவலத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த மாதிரியான செக்டர்ஸை வளர்க்குறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுருக்கணும். பெரிய ஏமாற்றம் தான் இந்த முதலீட்டுள்ள மாநாடு. ஜஸ்ட் நம்பர்ஸை இவங்க மல்டிப்ளை பண்ணி காட்டிட்டாங்க. 1% கூட பிரச்சனை முடியும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளை இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் இணைச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்கள் சென்னையில் நடந்துச்சு. முதல்வர் அவர்கள் பங்கேற்றுக்கிறார். கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நடந்திருக்குது. இது அடுத்த கட்டமாக இதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் வந்து நடவடிக்கையும் எடுப்போம், அதற்கான கண்காணிப்பு நானே செய்வேன் அப்படின்ற விஷயத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடு இல்லை முதலீட்டாளர்களை கூட்டி ஒரு மாநாடு, இது எதுக்கு போடணும்னு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு அதை புரிஞ்சுதாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்பர்ஸை கொண்டு போய் 5 லட்சம் 6 லட்சம் கோடி அந்த நம்பர்ஸை கொண்டு போய் காட்டணும்னு நினைக்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ 90களில் பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் வந்தப்போ ஒரு முதலீடுகளை கொண்டு வரணும். ஏன்னா அப்போ நம்மளுடைய நாடு இருந்த சூழ்நிலை நம்மகிட்ட டெக்னாலஜி கிடையாது, ஸ்கில் செட் கிடையாது, பணமும் கிடையாது. இது மூணும் இல்லாத சூழ்நிலையில் வெளிநாடுகள்லேருந்து முதலீடுகளை கொண்டு வந்து அவங்கள ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அல்ல அவங்கள வந்து உற்பத்தி செய்ய வச்சு அவங்களுக்கு அதிகபட்ச சலுகைகள் கொடுக்கப்பட்டு இங்கே உள்ள ஸ்கில் செட்டு, இப்போ இன்ஜினியரிங் ஸ்கில் செட் இந்த மாதிரி டெக்னாலஜி லெவலில் ஸ்கில் செட்டை வளர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எது நமக்கு தேவைன்னு பார்த்து கொண்டு வரதில் புத்திசாலத்தை நம்ம வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்க கொண்டு வந்த நிறுவனங்கள் ஏற்கனவே துபாய் போனாங்க. துபாயில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் கூட, லூலு மால் கூட போட்டாங்க. லூலு மாலுக்கும் இங்கே இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலுக்கும் என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட அவளுடைய கான்செப்ட் தான் வேறு. அது இன்றைக்கி எத்தனை பேருக்கு இங்கே பயனடையும்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் காட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. சரி, இன்றைக்கி தமிழகத்துக்கு என்ன தேவை? தமிழக மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதுல ஒவ்வொரு ஒருத்தருடைய தனிநபர் வருமானத்திற்கு எது வந்து அதிகரிக்கும், அவங்களுக்கு எது வந்து அவங்களுக்கு உதவி செய்யும், அதை நீங்கள் பார்த்து செய்யணும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ நீங்கள் பூ மார்க்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் சேலம், இப்போ மதுரை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பூக்கள், இப்போ அந்த மல்லிகை பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து ஃப்ளைட்டில் வரும். ஏன்னா அங்கே சென்ட் ஃபேக்ட்ரி, ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி இல்லை, கிலோ கணக்கில் பூக்கள் வரும். இது ஒரு பெரிய தேவை. இப்போ ரொம்ப நாட்களாக இந்த மாதிரி மாம்பழம் கூழ் தயார் பண்ணுற தொழிற்சாலைகள் தேவைன்னு கேட்குறாங்க, இல்லை.
அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கப்பக்கிழங்கு ஸ்டார்ச்சு உற்பத்தி பண்ணுற இதில் வந்து அழிஞ்சிக்கிட்டு போகுது. முன்னாடி அதிகமாக பண்ணிட்டு இருந்து இப்போ அழிஞ்சிட்டு போகுது. அதில் ஒரு சில குளறுபடிகள் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக என்னென்ன தேவையோ அதை தேடி போய் பண்ணுமே தவிர்த்து, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏமாற்று வேலை. இந்த மொத்த முதலீட்டாளர் மாநாடும் ஏமாற்று வேலை. ஏன் சொல்கிறேன்னா, யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜியோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷம் அவங்களுடைய பெட்ரோல் பங்க் அதிகமாக திறக்கிறாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் உள்ள நிறைய முதலீடுகள், ஏன்னா முதலீடுகள் செஞ்சால் தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் அவங்க வந்து புது டவர் புது டெக்னாலஜி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அதான் என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் கேஸ் அவங்களுடையது. நேற்று பார்த்ததில் ஒரு கிராஃப் பார்த்ததில் டோட்டல் கேஸ் வந்து 500 கோடி முதலீடு, 100 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறாங்க. 500 பேருக்கு வேலைவாய்ப்பு, 100 கோடி முதலீடுங்கிறாங்க. ஸோ அப்போ கேஸ் என்ன பண்ண போகிறாங்க, பெட்ரோல் பம்ப் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 500 பேருக்கு 2 ஷிஃப்ட்டில் வேலை கொடுத்தா இது எப்படி ஒரு வேலைவாய்ப்போ தனிநபரை ஊக்குவிக்கும்? இல்லைப்பா, அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் கோட் பண்ணி இல்லை, அது மாதிரி தான். 27 லட்சம் பேருக்கு வந்து இதனால வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ராமராஜ் காட்டன் வேஸ்டி பண்ணியிருக்காங்க, ஆச்சி மசாலா பண்ணியிருக்காங்க. ராமராஜ் காட்டன் வேஸ்டி வந்து இவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க, உற்பத்தி அதிகரிக்க தான் போகிறாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. வருஷ வருஷம் அவங்களுடைய நார்மல் ப்ராசஸ் இது. அதை நீங்கள் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் வெளிநாட்டுலேருந்து ஒரு கம்பெனி வருது, அவன் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே தொடங்க போகிறேன் அப்படிங்கிறான். அவங்க கூட எதுக்கு ஒப்பந்தம் போடணும்னா, அவங்களுக்கு இடம் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஸ்கில்செட் கிடைக்காது. ஸோ அந்த தொழிலாளர்கள் அங்கே ஏரியாவில் என்னென்ன மாதிரி கிடைப்பாங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். ரோடு எல்லாம் வசதிகள், அதுதான் ஷிப்காட் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஏன்னா அதில் எல்லா வசதிகளும் இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லா வசதிகளும் இருக்கும், மும்முனைய மின்சாரங்கள், தடையெல்லாம் மின்சாரங்கள் எல்லாம் இருக்கும். அதில் வந்து அவங்க உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுடன் சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் ஒரே நாளில் வந்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் பிளானை கொடுத்தீங்கன்னா அப்ரூவல், சீக்கிரம் உற்பத்தி தொடங்கிக்கலாம். இதுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீங்கள் ஆச்சி மசாலா, டோட்டல் கேஸு, அதானி, அம்பானி, ராமராஜ் காட்டன் வேஸ்ட்லாம் ஆல்ரெடி அவங்க உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ உங்களுடைய மீடியா ஹவுஸ் இருக்குது, இப்போ ஐத்தமிழ் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்கல்ல, புதுசாக புது தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. நீங்களும் நேற்று போயிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐத்தமிழுடன் போடப்பட்டது, அவர்கள் வந்து 10 பேருக்கு வேலை 50 பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, அதனால் அவங்க வந்து 50 லட்சரூபா முதலீடு பண்ண போகிறாங்கன்னு வந்திருக்கும், உங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கும். இதுதான் அவங்க பண்ணது. இது கிடையாது. இங்கே உள்ள சிறு குறு தொழில்களுக்கு என்ன தேவை, கோயம்புத்தூர் சைடில் பார்த்தா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு ஏரியாவில், இப்போ நீங்கள் சிவகாசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகாசியில் ஒவ்வொரு வருஷம் இருக்கிற தொழில் நசிஞ்சிட்டு போதா இல்லையா, இருக்கிற தொழிலே மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்க புதிதாக அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற பசுமை தீர்ப்பாணையம் குறிப்பிட்ட அளவு அவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல. அதுக்கான ஸ்கில் செட் இல்லை. இப்போ நீங்கள் பழைய பட்டாசு எப்படி தயாரிக்கணும் அதான் அவங்களுக்கு தெரியும். அங்கே கிட்டத்தட்ட 4-5 லட்சம் தொழிலாளர் நம்பியிருக்காங்க. அதற்கு தேவையான ஒரு ஃபேக்டரியை கொண்டு வந்து ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வர ஒரு கம்பெனி திறந்தால் அது ஃபுல்லாக அங்கே பயனடையும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சைடு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்கே இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்க வந்து சப்வார்டர்ஸ் அங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த ஒப்பந்தம் போல இருக்கிற கம்பெனிஸை வைண்ட் அப் பண்ணி போயிட்டுருக்காங்க. போன வருஷம் ஃபோர்டு க்ளோஸர் ஆயிடுச்சு, நோக்கியா ஏன் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரியான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 லட்சம் பேர் வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நோக்கியா வந்து 10,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதனால என்னாச்சுன்னா ஒரு 10-15,000 கோடி ரூபாய் அவங்க வந்து வரி கட்டலை, கேட்டது கம்பெனி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹுண்டாயும் க்ளோஷர் நோக்கி போயிட்டுருக்கு. நிஷான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இருக்கிற கம்பெனியை க்ளோஷர் நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற கம்பெனியை க்ளோஷர் போயிட்டுருக்கப்போ நீங்கள் புதுசாக இங்கே இந்தியா தமிழகத்தில் இருக்கிற நிறுவனங்களே கூப்பிட்டு அவங்க கூட இதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போகிறீங்கன்றேன். நீங்கள் பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்க வேலை அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. நல்ல வேலை நம்ம வந்து நல்லி சில்க்ஸு, சரவணா ஸ்டோர்ஸு, சென்னை சில்க்ஸ், ஏன்னா இவங்கெல்லாம் வருஷத்துக்கு 5 கடை திறக்கிறாங்க. 5 கடை வந்து எப்படி 1,000 கோடி 1,500 கோடி செலவில் 5 கடை திறக்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலும் 5,000 பேர் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்கக்குள்ளேயும் கூட்டி உட்கார வச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு 10,000 கோடி அதிகரித்து காட்டியிருக்கலாம் அந்த 5 லட்சம் கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதுதான் பண்ணியிருக்காங்க. இதுதான் டோட்டலாக வந்து ஏமாற்று வேலை. நம்பர்ஸை கூட்டி காட்டுறனால பிரச்சனை இல்லை, எந்தெந்த பகுதியில் என்ன தேவை. இல்லை இப்போ இதே மாதிரி நீங்கள் சொல்கிற பாணியில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட சிறு குறு தொழில்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றினீங்க, எந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுத்தீங்க, அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு வந்து கடைசி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, 2019 இன்னைக்கு பெகட்ரான்லேருந்து
எல்லா கம்பெனிஸும் ஃபாக்ஸ்கான்லேருந்து எல்லாமே அப்போ போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். இப்போ ஐஃபோன் 15 மேனுஃபேக்சரிங் 2020 போடப்பட்ட ஒப்பந்தம், பெகட்ரான் கம்பெனி அப்போ போடப்பட்ட ஒப்பந்தம், இதே பெகட்ரான் நேற்று காட்டியிருந்தாங்க, பெகட்ரானும் நான் இதில் பார்த்தேன், இதே பெகட்ரான் வந்து 2020 போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போன வருஷம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை இதே முதல்வர் போய் திறந்து வச்சார் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, பெகட்ரானில் இதே முதல்வர் போய் திறந்து வச்சார். அதே இதில் ஆல்ரெடி இன்வெஸ்டடே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக காட்டுறாங்க. பெகட்ரான் ஆல்ரெடி அவங்க வந்து அதெல்லாம் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ல, அது எப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தூரம், இப்போ ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து கமிட்டட் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ 50,000 செல்ஃபோன்ஸு, அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மத்திய அரசு கொடுக்குறாங்க, அது வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது கூட சேர்த்த ப்ராஜெக்டில் இருக்கிற கம்பெனிஸ், அதனால தான் அது வந்து மத்திய அமைச்சர்லாம் வந்து சிஎம்மும் போய் அதை திறந்து வச்சாங்க. ஸோ அதையும் இவங்களுடைய எம்ஓயுவாக காட்டுறாங்க. ஸோ அது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி திருப்பூரில் மொத்தமாக நசிஞ்சிக்கிட்டு போகுது. இப்போ நீங்கள் போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கிராஃப் பாருங்கள், இப்போ பாருங்கள், அவங்களுக்கு தேவையான கழிவு நீர்கள் செஞ்சு தரணும் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி செஞ்சு தரணும். அவங்களுக்கு ஏன் எக்ஸ்போர்ட் குறைஞ்சது, முன்னாடி இருந்து எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 50% அடியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தொழில்களை நசுங்க விடாமல் பாதுகாக்கிறதுக்காக மேலே ஒரு ஒப்பந்தங்கள் பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்து வைத்திருந்தால், பெரிய பெரிய பிராண்ட்ஸு அவங்க வந்து இங்கே வந்து அவங்க தொழில்களை துவங்கிறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வேற லெவல். இது ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் கொண்டு போய் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் எல்லோரும் கேட்டிங்கன்னா எல்லாரும் 500-1,000 கோடி எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருக்கிற தொழில்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. அம்பானி நேற்று ட்வீட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அதில் வந்து இது ஆல்ரெடி இன்வெஸ்டடு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரினியூவபிள் எனர்ஜி இங்கே தான் பண்ண முடியும், ஏன்னா அவங்க சோலார் பேனலில் 1,000 மெகாவாட் 800 மெகாவாட் அவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அது அவங்களுடைய நிறுவனம் செய்யக்கூடிய வேலை. ஒரு 1,000 மெகாவாட் சோலார் பேனலில் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல அதிகபட்சம் 100 பேர் வேலை ஆகும், இதுதான் அவங்க வேலை கொடுக்க முடியும். பட் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிள் வேறு. அதை நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக காட்டினா இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு உங்கள் தொகுப்புலேயே வராது. சரி, அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க இடத்த எடுத்துப்பாங்க, அவங்க உங்கள் தொகுப்புலேயே வராது. அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நோக்கியா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் உற்பத்தி பண்ணிவிட்டு அவன் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுவான் கம்பெனி மாற்றிட்டு. ஸோ அதனால இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, இங்கே இருக்கிற மக்கள் இங்கே உள்ள பாரம்பரிய தொழில்கள் பாரம்பரிய நிறுவனங்கள், இப்போ டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை பூ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அது நசிஞ்சு போகாமல் பார்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ தவிர அதுக்கு மேலே கொண்டு வரணும். இது நம்ம வந்து 1990களில் இல்லை, எதுவுமே இல்லை, ஏதாவது வந்து தரங்கன்ற சூழ்நிலையில் இல்லை, இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இல்லை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. கிட்டத்தட்ட படித்த பட்டதாரிகள் இங்கே பெரும்பாலும் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இது மாதிரி நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் வந்தால் தானே பண்ண முடியும். இல்லை அது என்ன டைப் ஆஃப் வேலை வாய்ப்புகள், இங்கே வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்குது, இதை ரெண்டையும் ஊக்குவிக்கிற ஒரு நிறுவனங்கள் சொல்லுங்கள். அது ரெண்டும் இல்லை. இன்றைக்கி வந்து கடைநிலை தொழிலாளர் பெட்ரோல் பங்க்கும் நீங்கள் சோலார் பேனலும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அந்த ராமராஜ் காரணம் அவங்க ஸ்டோர்ஸில் வேலைக்கு ஆல்ரெடி ஆள் கொடுப்பாங்க. அது அதுக்கும் இங்கே இருக்கிற ஸ்கில் செட்டுக்கு, இங்கே அதிகமாக ஸ்கில் செட்டு 1 வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் டெக்னிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டாக கொண்டு போகணும், இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருக்கு, ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணவங்களும் குறைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி யோசிச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து லூலு மால் திறந்தீங்கன்னா, இல்லை ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி திறந்தீங்கன்னா, போய் டெலிவரி பாய்க்காகவா ஒருத்தர் இன்ஜினியர் படிக்க வைக்கிறாங்க. டெலிவரி பாய் அதில் நீங்கள் 25,000 பேர் வேலையை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்விக்கியில், ஆனால் அந்த 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 ஸ்விக்கியில் வேலை பார்க்குற பையனுடைய வாழ்க்கை என்னாகும்ல. ஸோ அது இது இல்லை தொழில் துறைகள். நீங்கள் கொண்டு வர்றது ஒவ்வொருத்தருடைய தனிநபர் வருமானம், அவங்களுடைய தனிநபர், அவங்களுடைய தொழில்கள், அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி மாறுதோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயமே தவிர, 90களில் எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த வருமானம் இல்லை, அரசுக்கே வருமானம் இல்லை, நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறதுல 1% டேக்ஸ் கொடுங்கன்ற சூழ்நிலை இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. அது தமிழகம் வந்து குறிப்பாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற இடம். ஸோ இதில் நீங்கள் ஐடி கம்பெனிஸ் புதுசாக ஏதாவது புது கம்பெனிஸ், நீங்கள் பழைய கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குது, டாடா இருக்குது, இவங்கெல்லாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பான் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் போய் உங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பண்ணாதீங்க. புது கம்பெனி கொண்டு வரதுக்கு என்ன சூழ்நிலை கொண்டு வந்து, இப்போ டாடா சோலார் பேனல் கிரியேட் பண்ணுறது, சோலார் பவர், அதே மாதிரி ஒரு சில நிறுவனம் மின்ஃபாஸ்ட், இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் இது அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது.
எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே 2020 போடப்பட்டு ஒப்பந்தங்கள். அதில் படிப்படியாக அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸாக இன்வெஸ்ட்மெண்ட் வராங்க, ஒரே டைமில் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணுறது இவங்க புதுசாக கொண்டு போய் இவங்க கணக்கில் காட்டுறதுல அந்த நம்பர்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இதனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் லூலு மாலில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு நீங்கள் வந்து பார்க்கிங் அலாட் பண்ணுறதுக்கும் இல்லை பார்க்கிங் பாய்க்கும் இல்லை ஆஃபீஸ் பாய்க்கும் இல்லை நீங்கள் அங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை கொடுத்தா வேலை வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாற்றம் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு தனிநபர் வருமானத்திற்கும் என்ன எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் செய்யும் பொழுது இப்ப பெருநிறுவனங்கள் இன்னைக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த தகுதிக்கேற்ப தொழில்கள் நசுங்கிக்கிட்டு வருது. அதை காப்பாற்ற வேலையில இவங்க எதுவும் செய்யலன்னு சொல்றோம். பெரிய குற்றச்சாட்டு தான் நான் கேட்கிறேன். இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த முயற்சிகளை அதிமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்கு, என்ன முன்னேற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? திருப்பூர் சைட்ல திருப்பூர் தொழில்கள் முடங்காமல் இருக்கிறதுக்கு அங்கே நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் இப்போ இந்த சிவகாசியில் அந்த டைமில் தான் வந்து தீப்பெட்டி உற்பத்தியும் இதெல்லாம் பாதிக்காத அளவில் மத்திய அரசில் கொண்டு போய் எல்லா அப்போ நிறைய டேக்ஸ் எக்ஸப்ஷன்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாங்க. இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட இப்போ லாஸ்ட் 2 வருஷத்தில் நிறைய இதில் நசுங்கிட்டு வருது ஒவ்வொரு துறையிலையும். இப்போ இந்த ஸ்டார்ச் உற்பத்தி இருக்க பாருங்க, இந்த கப்பக்கிழங்கு ஸ்டார்ச், அதில் வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கான இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ வந்து நசுங்கிட்டு வருது. லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க ஆப்ரேட்டே பண்ணல. ஸோ இந்த செக்மெண்ட்டை எடுத்து தான் அவங்க வேலை பார்க்கணும். 2020 போடப்பட்டதில் இதை விட அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதுதான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் வருது. இன்றைக்கி வந்து அப்போது ஏடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சூழ்நிலைகள் சரியில்லாமல் தான் வேறு மாநிலங்களுக்கு மாற்றிட்டு போகிறாங்க. இப்போ ஹுண்டாய் வந்து குஜராத்துக்கு மூவ் ஆயிடுச்சு, ஃபோர்டும் வெளியில் போயிடுச்சு. இது ஏன் போனாங்கன்னு இருக்கணும். இன்னொன்று அந்த ஃபோர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபோர்டு ஒரு தொழிற்சாலை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது புதுசாக ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ண விட்டால் பரவாயில்ல, இல்லை அரசு எடுத்து நடத்திருக்கலாம் அந்த மாதிரியான தொழில்துறைகளை. இன்றைக்கி ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, சிறு குறுக்கு தொழில்கள் நிறைய அதில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன இவங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான கமாடிட்டிஸை இவங்க பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இன்னும் வந்து நீங்கள் நம்பர்ஸை சொல்லாதீங்கன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது வெறும் நம்பர்ஸ் தான். இங்கே உள்ள நீங்கள் நல்ல வேலை சென்னை சில்க்ஸையும் சரணா சோர்ஸையும் விட்டாங்க, அவங்களையும் போட்டு அவங்களும் 1000 கோடி ரூபா தாராளமாக வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க 10,000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, அதையும் போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு நம்பரை கூட்டியிருப்பாங்க. இந்த வேலை தான் நடந்திருக்கு, வேறு எந்த வேலையும் நடக்கல. இல்லை, $1 trillion எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டை கொண்டு வர்றது தான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்ற ஒரு டார்கெட்டாக தான். இல்லைங்க, இன்றைக்கே ஜிடிபி வந்து 8.1 தான் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி. இன்றைக்கி வந்து லெஸ் தென் கிட்டத்தட்ட அவங்க 3 trillion சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதில் வந்து அதில் 50% தான் இருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்தில் வந்தது. கிட்டத்தட்ட இதுலேருந்து 3 மடங்கு 4 மடங்கு அச்சீவ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு இந்த அரசு துரிதமாக செயல்படணும், என்ன தேவைன்னு இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகணும், இம்போர்ட்டு குறையணும். ஸோ அதை குறைக்கிறதுக்கும் இம்போர்ட் வந்து கிட்டத்தட்ட என்ன இம்போர்ட் பண்ணுறாங்கன்றத குறைக்கணும், எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும். இந்த ரேஷியோ பார்த்து இவங்க பண்ணணுமே தவிர்த்து தொழில்களை கொண்டு வந்து அவங்க எடுத்து அவங்க ஒரு சோலார் பேனல் போட்டு அவங்க மத்திய தொகுப்பில் விற்றுட்டு போகிறதுக்கும் வேறு மாநிலங்கள் விற்கிறதுக்கும் இதனால் தமிழகத்தில் தமிழக அரசுக்கும் பயனில்லை, தமிழக மக்களுக்கும் பயனில்லைன்னு சொல்லுங்கள். இது மூலமாக தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க ஏதாவது டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அது ஸ்டேட் ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் கட்டிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர்த்து இதனால தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை, அவ்வளோதான் சொல்கிறோம். சிபிசிஎல் கூட இன்னொரு ஒப்பந்தம் சொல்கிறேன், சிபிசிஎல் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சிபிசிஎல் கூட ஒப்பந்தம் போடலன்னா சிபிசிஎல் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சிபிசிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் ரன் ஆகிட்டு, சிபிசிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையா ஃபஸ்ட்டு? இப்போ அதனால இங்கே உள்ள எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வாழ்வியல் மாற்றங்கள் செய்ய முடியும்? இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சிபிசிஎல்லாம் அவங்களோட கோரமண்டல் மாதிரியான ஃபேக்ட்ரிஸ்லாம் க்ளோஸ் பண்ணி ஹசார்டஸ்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதை சிபிசிஎல்லுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க ஆட்டோமேட்டிக் கெயிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். அது அதை ஒரு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டினாங்கன்னா தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது தேவையில்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். ஸ்கில் செட் அதிகமாகிட்டே இருக்குது, உற்பத்தியும் அதிகமாகிட்டு இருக்குது, தமிழகத்தோடைய வளர்ச்சியும் அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் ஈடுபட்டு வரும் தொழில்கள் முடங்கிட்டு இருக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலாக இருக்கட்டும், பட்டாசு தொழிற்சாலாக இருக்கட்டும், திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாம் முடங்கிட்டே வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதுக்கு எல்லாம் டைரெக்ட் காம்படிட்டிவ் யாருனா இன்றைக்கி பங்களாதேஷும் சைனாவும் வியட்நாமும் இந்தோனேஷியாவும் தான். ஸோ அவங்கள பீட் பண்ணி நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கும் இந்த எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கிறதுக்கு என்னவோ அதை தான் உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதற்கான சிறு குறு தொழில்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்க தொழில்கள் நசுங்கிட்டு இருக்கு, அதை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை வந்து அந்த சிறு குறு தொழில்கள் வந்து உங்களுக்கு எப்போயுமே எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் என்னைக்கு 80% ஆகுதோ அன்னைக்கு வந்து இது சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிடும்.
ஸோ அந்த எம்எஸ்எம்ஐ செக்டர்ஸை நீங்கள் கொண்டு போய் 80% கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி அதை பண்ணணும்? அதுக்கு தான் முன்னாடி சுய உதவி குழுக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் டோட்டலாக நசங்கி போயிடுச்சு. சுய உதவி குழுக்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாற்று வேலைக்கு பயன்படுத்தி நிறைய பேர் இந்த சின்ன சின்ன நிதி நிறுவனங்களை போய் அவங்கள ஃபுல்லாக ஏமாற்றி கடன் கொடுக்குன்னு சொல்லி அவங்கள ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் போன்ற அந்த குழுக்களை வந்து அவங்களுக்கு எம்எஸ்எம்ஐ செக்டர்ஸில் கொண்டு போய் நிறைய பண்ணலாம். அது ஒரு ஸ்டேஜில் ஏடிஎம்கே பீரியடில் நல்லா வந்ததும் இப்போ இந்த 2 வருஷமாக பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. அவங்கெல்லாம் இந்த துறைகளே விட்டு கூலி வேலைக்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் போய் நிற்க வேண்டிய அவலத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த மாதிரியான செக்டர்ஸை வளர்க்குறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுருக்கணும். பெரிய ஏமாற்றம் தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு. ஜஸ்ட் நம்பர்ஸை இவங்க மல்டிப்ளை பண்ணி காட்டிட்டாங்க. 1% கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமா வந்து 2 நாட்கள் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டார்கெட்டை நாங்கள் டார்கெட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா முதல் நாள் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது 5.5 லட்சம் கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது முதல் நாளே நாங்கள் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அதை தாண்டி தான் அவங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நடைமுறை சாத்தியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணால் மட்டும் போதாது, இதற்கு பிறகு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ தேவையான நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இது ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்க வேண்டியது, இடத்தை தேர்வு பண்ண வேண்டியது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் நீங்கள் வந்து 5% இந்த வருஷம் இன்வெஸ்ட் ஆனாலே பெரிய விஷயம். இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிறதுல 5% இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட் ஆகி எல்லாம் பண்ணாலே பெரிய விஷயம் நடக்காது. இன்றைக்கி இருக்கிற இந்த அரசு செயல்படுற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுமே 1% கூட இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னா இந்த அரசுடைய செயல்பாடுகள் இப்போ எல்லா மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் ஃபெயிலியர் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருந்து எல்லா துறையும் ஸ்ட்ரைக்கில் தான் போயிட்டுருக்கு. அந்த நிலமையில் இவங்க வந்து உள்ளே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோடைய எக்ஸ்பான்ஷனையே இவங்க வந்து இவங்களுடைய எம்ஓயுவாக காட்டிடுறாங்க. அது இல்லை தொழில்கள், அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்ன தேவைகள்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட் பண்ணி, இப்போ நம்மளுடைய மக்களுடைய தேவைகளை ஒரு சைடு பண்ணிட்டோம், நம்மளுடைய மக்களுடைய ஸ்கில் செட்டை ஒரு சைடு லிஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு தக்கன இதை உயர்த்துவதற்கு என்ன தேவைன்னு நீங்கள் கொண்டு போய் ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக பெனிஃபிட் ஆவாங்க மக்கள். இப்போ இந்த பகுதி மக்களுக்கு இது தேவை. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும்னு அந்த இண்டஸ்ட்ரி கூட பேசி, இப்போ வெளிநாடுகள் இருக்கலாம், இப்போ அந்த இதுக்கு பட்டாசுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அவங்கள வந்து நீங்கள் இங்கே தொழில் தொடங்குங்க. இங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட சின்னதும் பெரியதுமாக கிட்டத்தட்ட 5000 தொழிற்சாலைகள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் இதை சப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது இவ்வளோ ப்ராஃபிட் நாங்கள் பண்ணித்தரோம், இவ்வளோ இருக்கும், உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரோம்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்கன்னா 5 லட்சம் தொழிலாளர்களை காப்பாற்றியதும் 5000 தொழிற்கூடங்களை காப்பாற்றிய பெருமை இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க மட்டுமே 1000 கோடி 1 லட்சம் கோடி இன்றைக்கி ஏற்றுமதி செய்கிற நிலைமை போய் இன்றைக்கி அதெல்லாம் சரிஞ்சிக்கிட்டு வருது. உள்ள உற்பத்தியே அவனால் கொண்டு போய் சேர்க்க முடியாத சூழ்நிலை. இன்னொரு 5 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக வைண்டப் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சிவகாசியெல்லாம் கம்ப்ளீட்டாக வைண்டப் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி பாருங்கள், தீப்பெட்டியெல்லாம் கம்ப்ளீட் அழிஞ்சிருச்சு. என்றைக்கு இந்த சைனா லைட்டர் வர ஆரம்பிச்சதோ அது போன 2 மாதம் மட்டும் தான் தடை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி போகிற தொழில்களையும் அதை லிஸ்ட் பண்ணி நீங்கள் தேவைக்கு ஏற்பட பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸு ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கவங்க சிபிசிஎல் இவங்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் லிஸ்ட் பண்ணி யார் யாரெல்லாம் இப்போ இவங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் தொழில்துறையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் யாராவது அப்ளிகேஷன் கேட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மொத்த அப்ளிகேஷனே கொண்டு வந்து அவங்க எல்லோரும் ஒன்றா உட்கார வச்சு எம்ஓயின்னு ஒன்று கொடுத்து நாங்கள் இதான் இந்த இதெல்லாம் சைன் பண்ணுறோம் ஒரே நாள்னு சொல்லி கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நார்மல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இவங்ககிட்ட இவங்களை அப்ரூவல் கேட்டு வர அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனே இவங்க லிஸ்ட் பண்ணி வச்சு முடிச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் பெரிய தொழில்கள் இங்கே வரலை. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.